நேர்களுக்கு வணக்கம். துறக்கப்பால் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துறக்கப்பால் நிகழ்ச்சியில் பார்க்க போகின்ற மனிதர் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை சமூகத்தில் நிலைநிறுத்தி இன்று வரை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பிரமுகரை தான் நாங்கள் துறக்கப்பால் நிகழ்ச்சியூடாக சந்திக்கப் போகின்றோம். இவரை ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓர் விளையாட்டு வீரனாக தெரிந்திருக்கும், ஓர் ஆசிரியராக தெரிந்திருக்கும், ஓர் எழுத்தாளனாக தெரிந்திருக்கும். இவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் தன்னை நிலைநிறுத்தி இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற பான தர்மகுமாரன் என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் சந்திக்கப் போகிறோம். தன்னுடைய 46 வருட வாழ்க்கையில் ஆசிரியர் பணிக்கு அப்பால் துறைக்கு ஒரு துறையை நாங்கள் தவிர்க்கின்ற பொழுது இவருடைய இந்த ஆசிரியர் துறைக்கு அப்பால் எவ்வாறான அனுபவங்களை இவர் பெற்றிருக்கின்றார், இன்றைய இளம் சமூகத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எவ்வாறு இவர் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் என்பதை நாங்கள் இவர் மூலமாகவே நாங்கள் பார்க்கப் போகிறோம். வணக்கம். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்ற, அதாவது உங்களுடைய இந்த ஆசிரியர் பணிக்கு அப்பால் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் சரி, இலக்கிய எழுத்துத்துறையாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முதலில் அந்த ஆசிரியர் பணியை ஒரு தொட்டு செல்லலாம். ஆசிரியராக வர வேண்டும் என்ற ஆசை இருந்ததா, அல்லது வேறு ஏதாவது ஒரு துறையில் உங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு இருந்ததா? டயன் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆரம்ப காலத்திலேயே நான் ஒரு ஆசிரியராக விர வேண்டும் என்பது எனது இலக்காக இருந்தது. அது எந்த வகையில் என்று நோக்கும்போது, ஒரு ஆசிரியன் எனக்கு எவ்வாறு கல்வியை கற்பித்தானோ அதே போல் விர வேண்டும் என்பது இந்த ஆள் மனதில் ஊடுருவி இருந்தது. அந்த வகையிலே நான் ஒரு ஆசிரியனாக பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன். அதற்கு எனது காலத்திற்கு அமைய எனக்கு ஆசிரியர் தொழிலே அமைந்தது. சரி, இந்த ஆசிரியர் பணி என்பது வந்து உண்மையில் சொல்வார்கள் எல்லோரும் வந்த ஒரு மகிழ்ச்சியான, ஏனென்றால் அடுத்து வருகின்ற ஒரு சந்ததியை உருவாக்குகின்ற, அதாவது பணி ஆசிரியருக்கு இருக்கிறது. அந்த நீங்கள் ஆசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களில் மனதில் வருவதற்கு எந்த ஆசிரியர் காரணமாக இருந்த? ரைட், ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்பது தான் தாரக மந்திரம். அந்த வகையில் பார்ப்பது, எனக்கு ஆரம்ப ஆசிரியர்களே என்னை சிறந்த முறையை தான் வழிநடத்தினார். அப்போ ஆரம்ப பிரிவிலேயே கற்றல் கற்பித்தல் செயற்பாடிலே நம்மை கவனித்த விதம், அவர்கள் நமக்கு வழங்குகின்ற அந்த சிறு கதைகள், அதாவது நீதி கதைகள்லாம் கூடுதலாக எங்களை வழிமாற்றியது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் பாடசாலை வகுப்பறையில் நானும் ஆசிரியன் தான், நீதி கதைகளோ அல்லது பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற எந்தவித செயல்பாட்டையும் முன்னிறுத்துவதில்லை என்றால் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு அவளுக்கு சுமையாக விட்டது. அப்போ அதனாலே வகுப்பறைக்கு சென்றதும் பாட சார்ந்த விடயங்களைத்தான் கற்பிக்கணும். அதனால் மாணவர்களுக்கும் வந்து அந்த ஆசிரியர் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை, அர்ப்பணிப்பான செயற்பாடுகள் மாணவர்களுக்கும் அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்றன. அதனாலே மாணவர்கள் வலிதாரச் செல்வதற்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது. சரி, நீங்கள் அந்த படித்த அனுபவங்கள், அதாவது நீதி கதைகள் போன்ற அனுபவங்கள், ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போன்று இன்றைய இந்த காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளர வளர மாணவர்களினுடைய கற்றல் செயற்பாடுகளும் அதிகரித்து கொண்டு தான் செல்கின்றது. ஆனால் நீங்கள் படிக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவ்வாறான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்காத போதிலும் நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதனூடாகத்தான் உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு எழுத்தாளனாக வருவதற்கும் இந்த வாசிப்பு பழக்கம் உங்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறது? கட்டாயமாக. நான் ஆரம்ப காலத்திலே முதலாவதாக வாசித்தது வந்து ராமாயணம். ராமாயணம் வாசித்தால் தொடராகத்தான் எங்களுக்கு கிடைக்கும், அதுவும் நூலகத்தில் தான் எடுக்க முடியும். இன்றைய மாதிரி புத்தகங்கள் எடுப்பது என்பது மிகவும் கடினமாக. அப்போ ராமாயணம் வாசித்து அதன் முடிவு முடிந்த பிறகுதான் அடுத்த புத்தகத்தை வாசிப்போம். அப்போ அந்த வகையிலேயே ராமாயணத்தை நான் முழுமையாக வாசித்தவன். மகாபாரதம் வாசிக்க வேண்டும் ஆசை இருந்தது, ஆனால் முழுமையாக வாசிப்பதற்கு நமக்கு கையிலே நூல் கிடைக்கவில்லை. அதுபிறகு அம்புலி மாமா புத்தகம் என்று ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதை வந்து நாங்கள் தொடராக வேண்டுவோம், வேண்டிய நண்பர்களுக்கும் கொடுப்போம். அப்போ ஒரு புத்தகத்தை நான் வாங்கினால் இன்னொரு புத்தகத்தை இன்னொரு நண்பர் வேண்டுவார், அப்போ மாறி மாறி வாசிக்கிறது. இப்போ இவ்வாறான செயற்பாடுகளினோட தான் அந்த எழுத்தாற்றலும் எழுத்தாறவும் ஏற்பட்டது. ஆனால் இன்றைய சமூகம், அதாவது மாணவ சமூகமாக இருந்தாலும் சரி, இளம் சமூகமாக இருந்தாலும் சரி, இந்த வாசிப்பு என்பது அவர்களிடையே வந்து மறிவு வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? வாசிப்பு என்பது அறிக்கை வருகின்றது என்பதற்கான மிக முக்கியமான காரணம் வந்து கற்றல் செயற்பாடுல சுமை ஏற்படுகின்றது. எதுக்கெடுத்தாலும் குடும்ப சூழலில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மாணவர்களிடம் கூறுவது படி படி படி. அப்போ என்னத்தை படிக்கின்றால் வினாவிடையை தான் தொடர்ந்து படிக்கின்றார்கள். அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற புத்தகத்தை கூட முழுமையாக வாசித்து அறிவதில்லை. அப்போ அந்த வகையில் நோக்கும்போது
கேள்விக்கான விடையைத்தான் அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதான் சொல்லுவார்கள், புள்ளிகளை வைத்து மனித அறிவை அளவிட முடியாது. அதனால் தான் ஆளுமை மிக்க மாணவர்களை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்பது கேள்வியாகவே உள்ளது. அவர்கள் வினாக்குரிய விடையை தெளிவாக கூறுகின்றார்கள். ஆனால் எமது சமூகத்துக்கு தேவையான நல்ல பண்புகளை அல்லது ஆளுமைகளை உருவாக்கக்கூடிய மாணவர்கள் என்று குறைந்து கொண்டு செல்கின்றார். சரி, உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கையில் நீங்களும் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கையில் மறக்க இல்லாத சம்பவம் அல்லது இன்று வரை நான் மாணவனாக இருந்த பொழுது இந்த விடயத்தை என்னால் மறக்க முடியாது என்று நீங்கள் நினைக்கின்ற ஒரு சம்பவம்? நான் கல்வி போது உயர்தர படித்து கொண்டிருக்கும் போது நான் கல்வி கேட்ட ஆரம்ப பிரிவு பாடசாலை அரால் சரசுமாரியாரம் என்று உயர்தரத்துக்கு சென்றபோது வட்டிந்து கல்லூரிக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது ஒரு ராமா அதாவது நாடகம் ஒன்றிலே நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன், பாஞ்சாலி சபதம். அப்பொழுது என்னை துச்சாதனனுக்கு தான் என்னை தெரிவு செய்திருந்தார்கள். துச்சாதனன் தெரிவு செய்யப்பட்ட போது அதன் கதையை வாசித்த போது எனக்கு அதில் விருப்பமின்மை ஏற்பட்டது. அப்போ என்னை எனக்கு பழக்கிய ஆசிரியர் தனவாளசிங்கம் சார் அவர் மிகவும் பிரயத்தனம் எடுத்து என்னை கட்டாயமாக அதாவது இந்த பாத்திர பொருத்தன் சிறப்பாக இருக்காண்டு மிகவும் முயற்சி செய்தார். ஆனால் அது மனதளவிலே என்னிடம் பொருந்தாமையினால் எனக்கு அந்த முகபாவனைகள் வரவில்லை. அப்போ உடனே சொன்னார், அப்போ நீ சகாதகனுக்கே நின்று கொள்ளன்ற நீ சகாதகனுக்கு விட்டார். அப்போ அது நான் அந்த வாசித்ததின் படி துச்சாதனன் கதாபாத்திரம் ஒரு கொடுமையான பாத்திரமாக இருந்தபடியால் எனக்கு அந்த முகபாவனையில் ஏற்படவில்லை. அது என்றும் எனது அந்த சிந்தனையின் வெளிப்பாடாகவே காட்டுகிறது. சரி, இப்போ உங்களுக்கு கதைக்கின்ற பொழுது தான் எனக்கும் அது வருகின்றது. அதாவது உங்களுக்கு இந்த ஒரு கலைஞராக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாடும் உங்களுக்கு இருக்கும். சரி, அப்போ நீங்கள் என் கலைத்துறையை நீங்கள் தெரிவு செய்யவில்லை? கலைத்துறையில் ஈடுபடுவதற்கான ஆர்வம் இருந்தும் விளையாட்டுத் துறைக்கான அந்த தூண்டுதல் வந்து எனக்கு அதிகமாகவே இருந்தது. அதனாலே 1998 முதன் முதலாக ஜான் பல்கலைக்கழகத்தில் அதாவது உடக்கல்வி டிப்ளமா கேட்கவே ஆரம்பிக்கப்பட்ட போது நான் அதற்குள்ளே ஒருங்கிணைந்து விட்டேன். அப்போ அதிலிருந்து நான் அந்த விளையாட்டுத்துறை சார்ந்த செயற்பாடுகள் தான் ஈடுபடுகின்றேன். அப்படி இருக்கும்போது தான் இந்த எழுத்தாற்றல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன், கவிதைகளை எழுதுகின்றேன். இருந்தபோதும் எனக்கு அந்த போராட்ட காலங்களிலே மிகவும் அந்த காலப்பகுதி வந்து நமக்கு வந்து சொல்லுவார்கள் சங்க காலத்துக்கு ஒப்பான காலப்பகுதி, அதாவது ஒரு பக்கம் வீரம் ஒரு பக்கம் காதல் நடைபெறுகின்ற அந்த காலப்பகுதியிலே வீரத்திலே நாங்களும் நேரடியாக பங்குபட்டாவிட்டாலும் அதிலே ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் வந்து எங்கள் மனதில் ஆழப்பதிந்துள்ளது. அந்த இடத்துல கலைத்துறை என்பது அந்த நேரத்தில் எங்களுக்கு சிறப்பாக இருந்தது. அப்பொழுது விளையாட்டுத்துறை என்பது கொஞ்சம் குறைவாகவே காணப்பட்டது. ஆனால் இப்போ 98 பிறகு மீண்டும் நாங்கள் ஜான் மாவட்டத்தை பொறுத்தவரை விளையாட்டுத்துறையிலே கோலோச்சி கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வகையிலே விளையாட்டுத்துறையை ஈடுபடுகின்றோம், கலைத்துறையை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஒன்றும் இருக்கின்றது. சரி, நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அந்த யுத்த காலம் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது? யுத்தம் என்பது பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை விட என்னை பொறுத்தவரை ஒரு சமூகம் ஏற்படுத்தப்பட்ட சமூகமாக நாங்கள் இருந்தோம். இரண்டாவதாக நாம் உண்மையிலே கல்வியை வந்து ஒருபோது நாங்கள் விட்டதில்லை. நாளைக்கு உயிர் போகலாம் என்ற ஒரு நியதி இருந்த போதும் கல்வி புத்தகத்தை எடுப்பதிலே நாங்கள் ஒரு காலம் தவறவில்லை. அடுத்ததாக நமது ஒற்றுமை என்பது சிதையாமல் காணப்பட்டது. நமது கலை பண்பாடு கலாச்சாரம் என்பன சிறப்பான முறையில் இருந்தது. அப்போ அன்று நாங்கள் உயிர் ஒன்றுதான் அச்சுறுத்தலாக இருந்தது. அதாவது நீங்கள் அந்த பாடலே நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லையா? ஆனால் இன்று பார்த்தோம்னா நீர்வளமும் இல்லை நிலவளமும் இல்லை நிம்மதியும் இல்லை. அப்போ அன்று உயிர் பயம் உண்டு, அதாவது உயிர் போகலாம் என்ற ஒரு செயற்பாடு இருந்ததையொழிய மற்றபடி நமது வாழ்வியல் வந்து சிறப்பாக இருந்தது. நமது உணவு பிரச்சனை இல்லை, நிம்மதியாக உறங்கலாம், நாங்கள் எங்கேயும் எப்போவும் போய் வரலாம். அவ்வாறான செயற்பாடுகள் வந்து நாங்கள் சிறுவர்களாக இருந்தபடியால் அதை அனுபவித்து நன்றாக இருந்தோம். கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது. அப்போ அதனால் வந்து எங்கள் செயற்பாடுகள் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் இன்றைய நிலையுடன் ஒப்பிடும் போது சில வேலைகளை சிந்திப்போம். இன்றைய சூழ்நிலை நமக்கு அன்று இருந்திருந்தால் நாங்களும் உயர்ந்தவர்களாக வரலாம் என்று அது சேரும் தவறான சிந்தனை ஒன்று நான் எண்ணக்கூடும். நமக்கு அன்று எது உருவாக்கப்படுகின்றதோ அதுதான் நமக்கு, அதை விட நாம் அதுக்கு மேல் போவது என்பது ஆனால் ஒரு சின்ன மெனக்கவலை சில நேரம் ஏற்படும். இன்றைய அதாவது இன்று இருக்கின்ற அந்த நிலை எங்களுக்கு அன்று இல்லை என்பது ஒரு கவலையானது. சரி, நீங்கள் உங்களுடைய கூட்டு குடும்பம் என்று குறிப்பிட்ட பொழுது நான் உங்களிடம் கேட்கின்றேன், உங்களுடைய தாய் தந்தையருடன் உங்களுடைய சகோதரங்களுடன் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அனுபவங்களை இன்றைய இந்த இளம் சமூகத்துக்கு உங்களுக்கு கூற முடியுமா? எமது குடும்பம் வந்து நாங்கள் ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் தான் இருந்தனால் அராலி என்பது ஒரு கிராமப்புறம்.
அதாவது அங்கு கிராமம் என்பதை விட அங்கு ஒரு கலை கலாச்சார பண்பாடுகள் வந்து இன்றுமே அங்கு அந்த சரியாத நிலையில் காணப்படுகின்றது. கட்டடக்கலையாக இருக்கலாம், சிற்பக்கலையாக இருக்கலாம், ஓவியக்கலையாக இருக்கலாம், அதே நேரம் பாடல், அதே நேரம் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் கூட ராலியை சேர்ந்தவர்கள். அப்போ அவ்வாறுபட்ட இடத்திலே வந்து இருக்கும்போது எமது குடும்பத்தில் வந்து அப்பா வந்து வியாபாரம்லாம் செய்தார். அவர் யாழ்ப்பாணத்திலே ஒரு காட்வேர் ஒன்றை வச்சிருந்தார். அப்போ அந்த வகையிலே பண ரீதியாக மேலோங்கி இருந்தபடியால் கிராமம் என்ற நிலையில் வந்து எனது அப்பா வந்து ஓரளவு என்னென்னு சொல்ல பஞ்சாயத்து முறைமாதிரியான வாழ்க்கையில் தான் இருந்தார். அப்போ அந்த நேரங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து வீட்டிலே வைத்து தீர்ப்பார். அப்போ அந்த சிந்தனைகள் வந்து எனக்கு முதல் ஆழப்பதிந்தார். அடுத்ததாக நமது குடும்ப நிலைமையை பார்த்தால் நாங்கள் பொருளாதார நிலையும் சரி குடும்ப ஒற்றுமையிலும் சரி சிறப்பாக தான் நமது குடும்பம் இருந்தது. அங்கே வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையில் வந்து நாங்கள் நான்கு பிள்ளைகள், அதே நேரம் அம்மா, அதே நேரம் பெரியம்மா, அவர்கள் எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். அவர்கள் எல்லாரையும் பராமரிக்கக்கூடிய பொருளாதாரம் அப்பாவின் கையில் இருந்தார். அப்பொழுது வாழும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஒருவருக்கொருவர் அடிபட்டாலும் அங்கே ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அப்போ அதனால் வந்து கல்வி ஏற்கின்ற நேரம் கல்வி ஏற்போம், விளையாடுகின்ற நேரத்தில் விளையாடுவோம், ஆலயங்கள் செல்லுகின்ற நேரத்தில் செல்வோம், சகல வேலைகளையும் நாங்கள் செய்தோம். அதே நேரம் குடும்ப சூழல் என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் அந்த கட்டுரைகளும் குறிப்பிடுவது வழக்கம். குடும்ப சூழல் எங்களை நாங்கள் அதிக நேரம் குடும்பத்தை தான் வாழுகின்றோம். அப்போ வீட்டில் எங்களுக்கு கிடைக்கின்ற பழக்க வழக்கங்கள் செயற்பாடுகள் தான் சமூகத்துக்கு பிறப்போம். குடும்ப சூழலுக்கு அடுத்தபடியாக தான் பாடசாலை சூழல் எங்களை தீர்மானிக்கும். அப்போ குடும்ப சூழல் சிறப்பாக இருந்தால் மாணவர்கள் வந்து வழிதவறி செல்வதை நாங்கள் தடுக்கலாம். எனவே கட்டாயமாக அம்மா அப்பா என்பவர்கள் முக்கியமானவர்கள். அவர்கள் அன்று இருந்த நிலை வந்து இன்று இருக்கின்ற நிலை போல அல்ல. என்ற அன்று அப்பா மட்டும்தான் வேலை போவார், அம்மா வீட்டிலேயே இருப்பார். அப்போ பிள்ளைகளை அவர்கள் நன்றாக கவனித்தார்கள். இன்று இரண்டு பேரும் வேலைக்கு செல்வதால் பிள்ளைகளை கவனிப்பதற்கு ஆக்களில்லை. அதே நேரம் இப்போ கருக்குடும்ப வாழ்க்கை, அப்போ பிள்ளைகளை அரவணைப்பு என்ற நேரங்கள் குறைவு. அதனால் வந்து பிள்ளைகள் வந்து தமது கவலைகள், தங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அசம்பந்தமான செயற்பாடுகளை சொல்வதற்கு ஆக்கள் இல்லாமல் தவிக்கின்றார்கள். சில மதை வகுப்பாசிரியர்கள் சொல்ல போக வகுப்பாசிரியர்களும் சில பேர் என்ன செய்கிறார்கள், அதை தமது என்ன ஆசிரியர்கள் இருக்கின்ற இடத்திலே அதை கதைத்து அதை வந்து எல்லோருக்கும் பறைசாற்றுகின்றார்கள். அதிலே மாணவர்கள் விரக்தி அடைகின்றார். அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் இன்று உள்ளது. அன்று மன விரக்தி என்ற ஒரு நிலப்பாடு இல்லை. நாங்கள் குடும்ப சூழலை அதை தீர்த்து கொள்ளுகின்றோம், இல்லாத பாடசாலை சூழலை தீர்க்கின்றோம், இல்லாத இந்த ஆன்மீக மங்களை சிறப்பாக வழி நடத்துதான். இந்த ஆன்மீக நம்பிக்கையும் சிதைவடைந்து போனபடியால் சில வேளைகளில் மாணவர்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார் ஒரு ஆசிரியர், அதே போன்று ஒரு எழுத்தாளன், அதே போன்று ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்தவர். இதற்கு முன்பகுதியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது இன்றைய இளம் சமூகத்துக்கு தேவையான பல விடயங்களை கூறினார். பார்க்கலாம் இந்த பகுதியில் எவ்வாறான விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றனர். சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது இந்த கூட்டு குடும்பம் அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நாங்கள் நெருவிய பொழுது எவ்வாறான பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எப்போதாவது எண்ணி இருக்கின்றீர்களா, நான் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து நான் சகோதரங்களோட பெரியம்மா மாமி ஆக்களோடு நான் இருந்தேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அந்த அனுபவத்தை பெறவில்லையே என்று நீங்கள் எப்போதாவது நீங்கள் எண்ணி இருக்கின்றீர்களா, பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறீர்களா? நிச்சயமாக பிள்ளைகள் மத்தியிலே அவ்வாறான செயற்பாடுகளை கதைப்பதில்லை. இருந்தாலும் பிள்ளைகள் வந்து அதை இழந்து விட்டார்கள் என்பது மன வருத்தத்துக்குரிய விடயம். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு வந்து இன்று அவர்கள் கூடுதலாக கல்வியிலேயும் அதிகம் மிஞ்சினால் விளையாட்டுத் துறையிலேயும் ஈடுபடுவார்கள். அதை விடுத்தால் கைத்தொலைபேசியில் உள்ள அதிக நேரத்தை செலவழி செய்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு வந்து அந்த உறவு நிலை, வீட்டுக்கு வருகின்றவர்களை பார்த்து கேட்பார்கள் இவர் ஆறன்றார், அந்த அளவுக்கு நமது உறவு நிலை என்பது வந்து மிகவும் மறைவி விட்டார். வாரவர்களும் பேசுவார்கள் இதுவரை சொல்லவில்லையா. அப்போ அந்த அளவுக்கு வந்து நமது இன்றைய உறவு நிலை, குடும்ப சூழல் என்பது மாறிக்கொண்டே இருக்கின்றது. கூடுதலாக எல்லோரும் இந்த நவநாகரிக நீரோட்டத்திலே பொருளாதாரத்தை ஈட்டுவதில் தான் பெரும் அக்கறை காட்டுகின்றார். எதற்கெடுத்தாலும் உழைப்பு உழைப்பு. ஆனால் அந்த உழைப்பால் நாங்கள் என்னத்தை சாதிக்கப் போகின்றோம் என்று கேட்டால், கடைசியாக ஒரு விளைவை சந்திக்கும் போது தான் அதன் இழப்பு தெரிகின்றது, தாக்கம் தெரிகின்றது. அப்போ அதனால் வந்து நாங்கள் உழைப்புடன் எமது பிள்ளைகளை வந்து சரியான முறையிலையும் நேர் வழியிலும், அவரோட கல்வியாளனாக விராவிட்டாலும் ஒரு சிறந்த மனிதனாக விர வேண்டும் என்பதுதான் என்ன சிந்தனை. பிள்ளைகளை வந்து நாங்கள் ஒரு மனிதனாக கட்டாயமாக வைத்து, சிறந்த ஒழுக்கமுள்ள மனிதனாக உருவானால் தான் அவன் கல்வியை தன் வழியை பெற்றுக்கொள்வான். அப்போ அந்த வகையிலே பிள்ளைகளுக்கு கூறுவது இதுதான்.
ஆனால் பிள்ளைகளை ஆன்மீகத்திலே அதிக நேரம் செலவு செய்வதற்கு ஊக்குவிக்க வேண்டும். சரி, உங்களுடைய நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் படிக்கின்ற பொழுது யாராவது ஆசிரியர்களிடம் நீங்கள் அடி வாங்கிய நினைவு இருக்கின்றதா உங்களுக்கு? நிறைய அடி வாங்கியிருக்கிறார். கூடுதலாக நான் எனது வகுப்பில் மது பாடசாலையில் 41 மாணவர்கள், அது நான் பயன்மூண்டாவது மாணவன். நான் எனது பேச்சுகளையும் நான் வெக்கப்படாமல் கூறுவது, பயன்மூண்டுக்கு மேலே திறந்த மாணவர்களும் எனக்கு கீழேயும் இருந்தார்கள் மாணவர்கள். கூடுதலாக நான் கணித பாடத்திற்கு அடி வேண்டுவது வழக்கம். அப்பொழுது அடிக்கும் போது கூட, அதாவது போட்டிலே கணக்க செய்ய விடுவார்கள், செய்து போட்டு பிள்ளையண்டா சடாரண்டு எந்த வித கேள்வியும் கேட்க மாட்டார்கள், அடிப்பார். அந்த நேரத்தில் எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குது, நம்ம அம்மா கூட பிரம்ப தானே வேண்டி கொடுக்குறது ஆசிரியர்களுக்கு அடிக்க சொல்லி அடிக்க சொல்லி. அப்போ அந்த சூழ்நிலை தான் நாங்கள் வாழ்ந்து வந்து நாங்கள் அவர்களை நினைக்கக்கூடியதாக இருக்கின்ற எங்களை ஏதோ ஒரு துறை சார்ந்தவர்களாக உருவாக்குவதற்கு அவர்கள் நல்லாக அடித்தளமிட்டிருக்கின்றனர். ஆனால் அந்த நேரம் அது உங்களுக்கு தெரியவில்லை? ஓ, அந்த நேரத்தில் நாங்கள் சரியாக கவலைப்படுவோம், ஏனென்றால் மற்றவர்கள் பார்த்து சிரிப்பார்கள். அதாவது நான் வந்து ஒரு சராசரி மாணவனாகத்தான் கல்வி ஏற்றுக்கொண்டிருந்தேன். உயர்தரது பிறகுதான் எனது முயற்சிகளை நான் எனது சிந்தனையூடாக வெளிப்படுத்த தொடங்கினேன். இந்த என்னை கல்வி கற்ற ஆசிரியர்களே வியப்பாகவும் சந்தோஷமாகவும் என்னை பாராட்டுவார்கள். அந்த வகையிலே நான் வந்து சந்தோஷப்படுவேன். சரி, நீங்கள் உங்களுக்கு முன்னர் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கின்றனர், ஆனால் அவர்கள் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் எவ்வாறு பாடுபட்டார்கள்? ஓ, எனது வாழ்க்கையை பொறுத்தவரையில் இப்போ யுத்த காலத்திலே எனது அக்கா வந்து வெளிநாடு சென்றிருந்தார். அதுக்கு பிறகு நானும் அண்ணாவும் தங்கச்சியும் தான் இங்கே வாழ்ந்திருந்தோம். அப்பொழுது 2000 ஆண்டு அளவில் அப்பா இறந்து விட்டார். அப்பொழுது அண்ணா தான் எங்களை குடும்பத்தில் சூழ்நிலையை கவனித்து ஒருபோதும் என்னை கஷ்டம் என்று சொல்லி என்னை அந்த பல்கலைக்கழக படிப்பில் இருந்தோ அல்லது துறை சார்ந்த வேலைகளிலிருந்து நிப்பாட்டவில்லை. தானே கஷ்டப்பட்டு எங்களை முன்னகர்த்தி கொண்டு சென்றார். அப்போ அந்த வகையிலேயே மது அம்மா சகோதரர்களும் உற்சாகங்கள்லாம் எங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது. அது பிறகு திருமணம் செய்த பிறகும் எனது துணைவியார் வந்து எனது துறை சார்ந்த வேலைகள்லையோ அல்லது எனது செயற்பாட்டுக்கு ஒரு காலம் தடங்களை ஏற்படுத்தவில்லை. சரி, உங்களுடைய இந்த 46 வருட வாழ்க்கையில் உங்களுடைய மனதை பாதித்த விடயம் அதான் நீங்கள் என்னது? மனதை பாதித்த விடயம் என்பது வந்து பாதித்தது என்பதை நான் கூடுதலாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் எதை பாதிப்பென்று எடுத்துள்ளோமோ அது எல்லாமே பாதிப்பாகத்தான் இருக்கும். பாதிப்பென்று பார்க்கும் பொழுது அப்பாவை இழந்தது மனதில் ஒரு பாதிப்பாக இருந்தது. மற்ற எந்த விடயத்தையும் என்னாலே மீட்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தபடியால் நான் இதை பாதிப்பாக ஏற்றுக்கொள்வதில்லை. விட்டதை அந்த இடத்திலிருந்து தொடங்குவது வந்து எனக்கு வளமையாக இருந்தது. அந்த வகையிலே பாதிப்புகளை கூடுதலாக நாம் நமது முயற்சியினூடாக முறியடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தது. சரி, உங்களுடைய இந்த விளையாட்டுத்துறை தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விளையாட்டுத் துறையில் ஆர்வம் பெற காரணம் என்ன? எந்த விளையாட்டு உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டாக இருக்கு? ஆரம்ப காலத்திலே நான் பாடசாலை மட்டத்திலே 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டங்களை தான் பங்கு பெற்றிருந்தேன். அதை விட உதைபந்தாட்டம் அந்த காலகட்டத்தில் இலங்கையிலே பிரபஞ்சமாக, அதாவது அராளியை சேர்ந்த சோதிலிங்கம் என்பவர் 100 மீட்டர் 200 மீட்டரில் பிரபஞ்சமாக இருந்தவர். அவர் அந்த நேரத்தில் இலங்கையிலே ஒரு அச்சுறுத்தலான ஓட்டத்தை வெளிப்படுத்தி யாழ் பல்கலைக்கழகத்தின் ஊடாக வந்து தெற்காசியா போட்டிகளுக்கு சென்றிருந்தார். அப்போ அவர் அன்றைய கால பகுதியில் ராவிலே பிரபஞ்சமாக இருந்தபடியால் அவரும் என்னை இருமுறை கேட்டார் பயிற்சிக்காக. அப்பொழுது விட்டு விடவில்லை. அப்பொழுதெல்லாம் அவர் பயிற்சி வழங்கும் போது இப்போ தான் இந்த நவீன செயற்பாடுகள் இருக்குது. அப்போ வந்து அவர் ஊமல் குட்டைகள் அந்த பெணையில் இருந்து விழுற ஊமல் குட்டைகளை அடுக்கி விட்டு தான் ஓட விடுவார். அதாவது எங்களுடைய ஸ்டெப்ஸுகளை பார்க்கறது. அப்போ அந்த காலப்பகுதியிலிருந்து பிறகு நான் படிப்படியாக படிக்கின்ற காலத்தில் வந்து நான் பிரபஞ்சம் அடையவில்லை. ஆனால் பிறகு பிறகு தான் சில சில விளையாட்டுகளில் வந்து பிரபஞ்சமாக. சரி, எழுத்துத்துறை உங்களை எவ்வாறு பலப்படுத்துகிறது? எழுத்து என்பது வந்து மிகவும் முக்கியமானது. அதாவது இந்த இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டிய விடயமே மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்ன, நமக்கு கவலைகள் அல்லது சோகங்கள் வரும்போது எழுத துவங்கினால் அதிலிருந்து மீளலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அப்போ எழுத்தாற்றல் என்பது வளர்வதற்கு முதல் நான் சும்மாவாகவே எழுதி கொண்டிருந்தனான். எழுதும்போது நான் முதன் முதலில் கட்டுரைகள் எழுதும்போது என் நண்பன் தினக்குறளில் வேலை செய்தபடியால் ஆடுகளத்தில் தான் நான் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட கட்டுரைகளை எழுதினேன். அது பிறகு சமூக கட்டுரைகளை உதயம் பத்திரிகை எழுதினேன். அதுக்கு பிறகு கவிதைகள் எழுதினேன், பழம்புரி பத்திரிகை எழுதினேன். அது தொடர்ச்சியாக இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எழுத்தாற்றலை ஊக்குவிப்பதற்கு மிக முக்கிய காரணம் பாராட்டுக்களை ஒழிய வேறு வழி இல்லை. பாராட்டு நான் ஒரு கட்டுரை எழுதினால் எனக்கு எப்படியும் குறைந்தது 2-3 போனாவது வரும். மற்றவர் காணுகின்ற இடமெல்லாம் சிறந்த செயற்பாடு என்று சொல்லி பாராட்டுவார்கள். அப்பொழுது தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற ஒரு
செயற்பாடு வரும், ஆனால் எழுதினாலும் சில நேரம் பத்திரிகைகளை பிரசிக்கப்படாது என்பது ஒரு கவலையாகவே இருக்கும். அப்போ அந்த வகையில் இங்கு பிரசுரம் என்பது குறைவாக இருக்கு, அது பத்திரிகை தட்டுப்பாடு சொல்லுகின்றார்கள். இவ்வாறான ஊக்கப்படுத்தல்களினால்தான் எழுத்தாற்றல் இன்றும் நிலைக்கின்றது. ஆனால் எழுத்தாளர்கள வகையில் நான் கேட்க வேண்டிய விடயம் என்னென்னா, எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களை ஒன்று பாராட்டுதல், மற்றது அவர்களை முன்னிலைப்படுத்துதல் போன்ற செயல்பாடுகளை நாம் கொண்டு வருவோம். அல்லது அவர்களை அவர்களுடைய எழுத்துக்களை பிரசுரிக்கும் அந்த விடயங்களில் வந்து நாங்கள் கொஞ்சம் இல்லாவிட்டால் எழுத்தாளர்கள் வந்து மெருகிக்கொண்டே போவார்கள். மற்றது அந்த எழுத்தாளர்களையும் பல வகைப்பட்டிருக்க, சிந்தனை எழுத்தாளன், கற்பனை எழுத்தாளன், நடைமுறை எழுத்தாளன், ஒன்று நடக்கிறத வச்சு எல்லாரும் எழுதலாம். ஆனால் அந்த சிந்தனைக்கு அப்பால போய் அடுத்த கட்டத்துக்கு என்னமாய் கொண்டு போன்ற எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. சரி, நீங்கள் படித்த காலகட்டத்தில் இருந்த ஆசிரியர் மாணவர் உறவுக்கும், தற்போது நீங்கள் ஆசிரியராக இருக்கின்றீர்கள், தற்போது இருக்கின்ற ஆசிரியர் மாணவர் உறவுக்கும் எவ்வாறான வேறுபாடுகள் இருக்கின்றன? அன்றிருந்த ஆசிரியர்கள் வந்து கூடுதலான அர்ப்பணிப்போடு செயற்பட்டார்கள். அதுக்காக இன்று இருக்கிற ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு அல்ல இல்லை என்று சொல்ல முடியாது. அன்றிருந்தவர்கள் வந்து வேதனத்தை பெரிதாக எதிர்பார்க்கவில்லை, நேரமோ காலத்தையோ பற்றி சிந்திக்கவில்லை. மாணவர்களுக்கு அன்று கொடுக்க வேண்டியதை கொடுக்காவிட்டால் அவர்கள் அதிலிருந்து விலக மாட்டார்கள். ஆனால் இன்றைய ஆசிரியர்கள் ஒரு மனத்தியாகவிட்டால் அதுக்கு எதை சொல்லலாமோ, அவர் செய்தாரோ செய்யவில்லையோ அதுக்குள்ளே அவர்கள் முடித்து விடுவார்கள். அது ஒன்று ஒரு பிரச்சனையாக இருக்கு. இரண்டாவது, அன்றைய ஆசிரியர்கள் வந்து தனித்து மாணவனை கல்வியில் ஊடாக வழிப்படுத்தவில்லை. அவர்களது ஒழுக்கம், நடத்தைகள், மற்றது அவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற தன்மைகள் போன்றவற்றை இனங்கண்டு கொண்டார்கள். அதன் ஊடாக கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லா மாணவர்களையுமே ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான களங்களை தாங்களாகவே அமைத்து கொடுத்தார்கள். ஆனால் இன்று நேரப்பளவும் பொருளாதார சுமையும் வந்து ஆசிரியர்களையும் பெரிதும் பாதிக்கின்றது. ஆசிரியர்கள் குறை கூறுவதற்கு இல்லை, இன்றைய சம்பள வேதனத்தின் அடிப்படையிலே ஆசிரியர்கள் வாழ முடியாது. ஏனென்றால் ஒரு பவுண்ட் 2 லட்சம், சாதாரண ஒரு ஆசிரியர் இருக்கிறனா 50,000, 400 பகுதியான பணத்தை தான் பெற்றுக்கொள்வார். அப்போ அந்த பொருளாதார சுமையால் மாணவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்துவதில்லை. அதே நேரம் குடும்ப முரண்பாடுகள், சமூக பிரச்சனைகள், பதவி மோகங்கள் என்பன இன்றைய அதிகார வர்க்கம் மீதுள்ள திணிப்புகள் மூலம் சில ஆசிரியர்கள் உள ரீதியாகவே பாதிக்கப்பட்டு கற்ற கற்பித்தல் செயற்பாடும் மந்தவரிய செயற்பாட்டையும் செய்கின்றார். அதனாலே பிள்ளைகள் மீது அவர்கள் எரிந்து விடுகின்றார்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் செய்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கு. அதனாலே அன்றைய ஆசிரியர்கள் என்பார்கள், அன்றொரு கிராமத்தை பொறுத்தவரையில் 1-2 ஆசிரியர்கள் தான் இருப்பார். இன்று அப்படி இல்லை, ஆசிரியர்கள் நிறைந்து விட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தால் நமது கல்வியிலேயும் கற்றல் செயற்பாடுலேயும் ஏதோ ஒரு தவறு இருக்கு என்பதை நான் கூறுகிறேன். சரி, நீங்கள் மாணவர்களாக இருந்த காலகட்டத்தில் வந்து பல சமூக கட்டுப்பாடுகள், பலருக்கு பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கலாம், இன்று வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது கூட இந்த மாணவர் சமூகம் எங்கே செல்கின்றது என்ற கேள்வி இன்றைய புத்திஜீவிகள் படித்தவர்களிடம் இருக்கின்றது, என் பெற்றோர்களிடம் இருக்கின்றது. எனவே இந்த மாணவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக பலரிடம் பல கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. இதற்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதலாவதாக, குடும்ப சூழலிலேயே மாணவர்களை நன்றாக கவனித்தல் வேண்டும். குடும்பம் என்பது மிக முக்கியமான சூழலாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக, பாடசாலை சூழல். இது ரெண்டுமே தான் இன்றைய பிரச்சனைக்கு மிக பொறுப்பு வாய்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். இன்றைய மாணவர்களில் வந்து 2 வகையானவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர்கள் வந்து, அதாவது நேரடியாக இன்றைய பாதிப்புனால் போதைப்பொருள் பாதிப்பு தான் மிக முக்கியமானது. ஒன்று வந்து போதைப்பொருள் என்றால் என்னென்று தெரியாமல் பாதிக்கப்படுகின்றார்கள். இன்னொரு வர்க்கம் வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக மாணவர்களிடம் திடிக்கின்றார்கள். அப்போ 2 வகையான மாணவர்கள் இதில் சிக்கப்பட்டுள்ளார்கள். அப்போ இவர்களை இதிலிருந்து மீட்க வேண்டுமாக இருந்தால் பாடசாலை மட்டத்தில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். ஒன்று, பாதிக்கப்பட்ட மாணவர்களை நல்வழிப்படுத்த வேணும், பாதிக்கப்படாமல் இருக்கின்ற மாணவர்களை அதில் பாதிக்காத வகையில் பாதுகாத்தல் வேணும். இப்போ இந்த நன்று நடவடிக்கையும் செய்வதாக இருந்தால் இன்றைய, அதாவது கல்வியில் அதிகாரம் மிக்கவர்கள், நமது சமுதாய மருத்துவத்துறை, அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகளான ஒன்றிணைந்து தான் இந்த செயற்பாட்டை செய்யலாம். அப்போ இதற்காக நாங்கள் கைகோர்க்கின்றோமா என்று கேட்டால், மருத்துவத்துறை கொஞ்சம் உடனடியாக இயங்க துவங்கிவிட்டது. ஏனைய துறைகள் வந்து இன்னும் முழுமையாக இயங்கவில்லை. இந்த இடத்துல நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன், ஒரு இனமன்றது வந்து தனித்து நில உரிமைக்காக போராடவில்லை. அது கலை, கலாச்சார, பண்பாடு, கல்வி, மாணவர்களுடைய ஆளுமை என்பவற்றை வெத்துக்கொண்டால் தான் ஒரு நிலத்தின் மீட்பு என்பது வெற்றிகரமாக இருக்கும். அப்போ அந்த வகையிலேயே ஒரு புறம் அரசியல் போராட்டம் நடந்தாலும் இன்னொரு புறம் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு இன்னொரு முன்னிற்க வேணும் என்பது கட்டாயமானது. ஆனால்
அரசியல் நோக்கி செல்கின்றவர்கள் அவர்கள் மக்கள் மயப்படுத்தப்பட்ட சில செயற்பாடுகளை செய்யும் போது இங்காலே ஒரு தொய்வு நிலை ஏற்படுகின்றது. அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் இன்று அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஒரு காரணமாக தான் இருக்கின்றார். என்றால் அன்று அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்து அந்த விடயத்தில் வந்து நிறையவே கவனம் செலுத்தினார்கள். இன்று இருக்கின்றவர்கள் வந்து கொஞ்சம் தளம்பல் போக்கில் தான் செயற்படுகின்றனர். அதனால் தான் இன்றைய பிரச்சனை வந்து உச்சம் கட்டுள்ளது. இது இப்படியே போகுமாக இருந்தால் நமது இனம் நமது இளம் சமுதாயம் சீரம் அழிவுக்குள்ளாக வேண்டிய நேரம், அடுத்த சந்ததி என்பது சில நேரம் நமக்கு ஆளுமை மிக்க சந்ததியாக இருக்காமல் போகலாம். சரி, உங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை தொடர்பாக நான் ஆரம்பத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். சரி, உங்களுடைய இந்த பல்கலைக்கழக வாழ்க்கை, ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஒரு மாணவனுக்கு எவ்வாறான படிப்பினைகளை எவ்வாறான அனுபவங்களை அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றது? பல்கலைக்கழகம் என்பது கல்வியோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அங்கே துறை சார்ந்த ஆளுமைகளை வளர்க்கின்றார்கள். உண்மையிலே பல்கலைக்கழகம் என்பது அன்றைய காலகட்ட பகுதியிலே எங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றுதான் தெரிவாக இருந்தது. இன்றைய போல அல்ல, இன்று நிறைய பல்கலைக்கழகம் இருக்குது. அப்போ மாணவர்கள் வந்து தெரிவு செய்வது இலகுவானது. அப்பொழுது இருந்தது யாழ் பல்கலைக்கழகம், அதை விட்டால் நமக்கு வேறு துறை சார்ந்து எதுவும் இல்லை என்பது. அதனாலே வந்து அந்த பயணம் வந்து சிறப்பாக இருந்தது. பல்கலைக்கழகத்தின் நிறைய பேராசிரியர்கள் துறை சார்ந்தவர்கள் வந்து சிறப்பாக வழி நடத்துகின்றார்கள். அவர்கள் அன்றிருந்து செயல்பட்டது போல இன்று இல்லை என்பது வந்து ஒரு கவலைக்குரிய விடயம். அன்று அவர்கள் எந்த நிலையிலேயும் அது போராட்டமாக இருந்தா என்னால், உணவு பிரச்சனையாக இருந்தா என்னால், எமது தமிழ் பிரச்சனையாக இருந்தால், அதாவது தமிழிலேயே அல்லது கல்வியிலே வீழ்ச்சி கண்டால் கூட உடனே அவர்கள் குரல் கொடுத்து அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை செய்வார். ஆனால் இன்று கொஞ்சம் அதுக்கு தயங்குகின்றார்கள். அதனால் வந்து சமூகமும் பல்கலைக்கழகத்தின் மீதுள்ள அந்த அபிமானத்தை விளக்குகின்றது. சரி, இன்றைய தினமும் இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியின் நிறைவடையும் நேரத்தை நெருங்கி இருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்ச்சியூடாக இன்றைய இளம் சமூகத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவாரீங்க? அதாவது இன்றைய இளம் சமூகத்தினர் கல்வி என்பதுக்கு அப்பால் தமது இயலமை இயலாமைகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. உதாரணமாக சொன்னால், சிரிப்பை இழந்த முகமும் சிந்தனையை இழந்த மூளையும் எந்தவித பிரியோசனம் பெற்ற என்று சொல்லுவார். முகத்திலே சிரிப்பு இல்லை என்றால் அது முகம் என்று சொல்ல மாட்டார்கள். மூளையில் சிந்தனை இல்லாவிட்டாலும் அது மூளை என்று சொல்ல மாட்டார்கள். அப்போ அந்த வகையிலே மாணவர்கள் தங்கள் ஆற்றல்களை வெளிப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. எல்லோருடைய மாணவர்களுக்குமே ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற அந்த களமாக வந்து இன்று பாடசாலைகள் இருக்கின்றது, அல்லது இன்று வெளிக்களங்கள் அமைகின்றது. அப்போ மாணவர்கள் கட்டாயமாக ஆற்றல்களை வெளிப்படுத்தி இந்த ஒழுக்கத்தை கட்டாயமாக தமது ஒழுக்கத்தை சிதறவிடாமல் சிதையாமல் பாதுகாத்து ஒரு ஆளுமை மிக்க இளம் சமூகமாக உருவெடுத்தால் அடுத்த தலைமுறை வந்து சிறப்பாக இருக்கும். நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரமுகரான தர்மகுமரன் என்பவர், அதாவது தன்னுடைய ஆசிரியர் பணிக்கு அப்பால் விளையாட்டுத்துறை, எழுத்துத்துறை, அதே போன்று இன்றைய இளம் சமூகத்திற்கு தன்னுடைய அனுபவங்கள், அதாவது தான் மாணவனாக இருந்த கால அனுபவங்கள், அதே ஆசிரியராக இருந்த அனுபவங்கள், அதன் ஊடாக இன்று இளம் சமூகம் எவ்வாறு இந்த சமூகத்தில் தங்களை நிலைநிறுத்த வேண்டும், அதாவது குறிப்பாக ஒரு விடயத்தை சொன்னார், அதாவது பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை படி படி என்று திணிக்காது அவனை ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனாக கொண்டு வர வேண்டும், நல்லதொரு தொழில், அதாவது ஒரு மனிதனாக நல்ல மனிதனாக வருகின்ற பொழுது அவனால் தன்னுடைய ஆளுமைகளை வளர்த்து கொள்ள முடியும் என்ற பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.